தனுஷபவந்தும் வணக்கம், வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பஞ்சமுக விநாயகருக்கு எப்படி அலங்காரம் செய்வது பகுதி 2, இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக ஒரு சில அடியார்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். ஐயா, இந்த அலங்காரம் என்பது பஞ்சமுக விநாயகருக்கு மட்டுமே செய்ய முடியுமா, இல்லை மற்ற தேவங்களுக்கும் செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அடியார்கள், இது போல உருவ அமைப்பிலே இருக்கக்கூடிய நின்ற கோலத்தில் அடியார்களுக்கு அருள் பாலிக்கின்ற அத்துணை ஆண் தெய்வங்களுக்கும் தாராளமாக இந்த அலங்காரத்தை செய்து வரலாம். மேலும் இது போல தெய்வங்களினுடைய பாதங்கள் வந்து இரண்டாக ஒற்றியே இருக்கும், எந்த ஒரு துவாரமும் இருக்காது. ஆகையால தாராளமாக அது போல உருவ அமைப்பிலே இருக்கின்ற ஆண் தெய்வங்களுக்கும் இது போல அலங்காரத்தை தாராளமாக செய்து வரலாம். மேலும் இது போல அலங்காரங்களை தொடர்ந்து காண்பதற்கு நம்ம தமிழ் வேதம் 92 சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் ஒரு இனிய பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன். சர்வம் முனீஸ்வரம், ஷாலம முனீஸ்வரம், நமசிவாய.